குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இப்போ டுவெல்த்துக்கு பிறகு மாணவர்கள் வந்து என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை செலக்ட் பண்ணணும், முக்கியமாக கல்லூரியை தேர்வு செய்யும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 31க்குள்ளே அவுட்புட் ஆயிரும்னு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நிறைய மாணவர்கள் இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒரு ப்ரீ அட்மிஷன் வந்து போட்டிருப்பீங்க. இப்போ கவுன்சிலிங்க்காக நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு மாணவர்களுடைய விருப்பங்களும் வேறு மாதிரி தான் இருக்கும். சில மாணவர்கள் வந்து அக்ரி போவாங்க, மெடிக்கல் போகிறவங்க இருக்காங்க, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லா, பலதரப்பட்ட மாணவர்கள் பல்வேறு துறைகளை தேர்ந்தெடுக்க ரெடியாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மாணவர்கள் தங்களுடைய கல்லூரிகளை சேர்ந்து நல்லா வேலைவாய்ப்பை பெறணும். ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த படிப்பை தேர்வு செய்கிறீங்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறணும். வாழ்த்துக்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய விருப்பம், இன்ட்ரெஸ்ட் தான், உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த விதமான கோர்ஸையும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் விருப்பம் இருக்கும், உங்கள் வீட்டில் விருப்பம் இருக்காது. இல்லை உங்களுக்கு மெடிக்கலில் விருப்பம் இருக்கும், உங்கள் வீட்டில் விருப்பம் இருக்காது. இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. உங்களுக்கு எந்த விருப்பம் இருக்குது, எந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த துறை பற்றிய வேலைவாய்ப்பு, அதை பற்றி ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோப் அப்படிங்கிறது எல்லா பாடப்பிரிவுக்கும் இருக்குது, ஓகேங்களா? சார், இந்த பாடப்பிரிவுக்குதே இருக்குது, அந்த பாடப்பிரிவுக்கு இருக்குது, இந்த துறையில் இருக்கா, அக்ரிக்கு இருக்கா, லாவுக்கு இருக்கா, இன்ஜினியரிங்க்கு இருக்கா, மெடிக்கலுக்கு இருக்கா, பேராமெடிக்கல் இருக்காண்டா, அனைத்து துறையிலையுமே வேலைவாய்ப்பு குவிந்து கிடக்கு. நீங்கள் எந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது முன்னாடி அந்த துறை சார்ந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி நீ உங்கள் விருப்பம் இருக்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, உங்கள் ரிலேட்டிவ்க்காகவோ, அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தலுக்காகவோ எந்த விதமான கோர்ஸையும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கிளியர் கட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு வித்தின் இன்னொரு உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து August 1 அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போது எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுடைய கோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கல்லூரியை தேர்வு செய்வது எப்படி. இந்த கவுன்சிலிங் போய் நீங்கள் போய் செலக்ட் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் நிறையா மாணவர்கள் வந்து SF போட்டிருப்பீங்க, ப்ரைவேட் காலேஜை சூஸ் பண்ணி வந்து இப்போ ஒரு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அந்த மாணவர்களும் சரி தான், எப்படி வந்து கல்லூரியை சூஸ் பண்ணுவது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரி NAC, UGC, NCTE போன்ற தேசிய தர நிர்ணயம் பெற்ற கல்லூரியான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லோனுக்கே வந்து அப்ளை பண்ணுவீங்க. அவங்க பேங்க்கில் வந்து செக் பண்ணுறது வந்து நம்ம கல்லூரி வந்து ரேங்கிங்கில் நேஷனல் வைஸாக எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து தேசிய தர மதிப்பில் அந்த கல்லூரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கல்லூரியை கடந்த கால ஒரு 3 ஆண்டுகளான ரிசல்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னது ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க எந்தெந்த கல்லூரிய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த காலேஜுக்கு நேரடியாக போய் அந்த காலேஜில் ஒரு லேப் எப்படி இருக்குது, ஆய்வக வசதி எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த உள்கட்டமைப்பு வசதியை மாணவர்கள் வந்து அந்த கல்லூரிக்கு நேரடியாக நீங்கள் செல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, உங்கள் அப்பா அம்மாவோட போங்க, ரிலேட்டிவோ போங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக அங்கே படிக்க நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுவீங்க. காலேஜுடைய ரேட்டிங்கை வந்து கூகுளில் நீங்கள் செக் பண்ணும்போது ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் வரும், 5 ஸ்டார் வரும், ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லேப் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டிங் வரும். இதை விட மிகச்சிறந்தது என்னென்னா அங்கே எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக ஒப்பீனியன் கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்லூரியை பற்றி ஒரு 100% ரியல் நியூஸை கொடுக்கக்கூடியது முன்னாள் மாணவர் தான். செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் டீம் கேளுங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸோ நியர்பை ஃப்ரெண்ட்ஸோ அந்த கல்லூரியில் முன்னால் படிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்டையும் ஒப்பீனியன் கேளுங்க. இது பக்காவாக இருக்கும். இங்கே ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்குது, லேப் எப்படி இருக்குது, எல்லா வசதியும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லூரியை வந்து தேர்வு செய்யுங்க, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இதுதான் அந்த கல்லூரியுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கணும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செக் பண்ணுங்கள், முன்னாள் மாணவர்கிட்ட செக் பண்ணுங்கள், அந்த காலேஜுடைய ரேங்கிங் செக் பண்ணுங்கள், நேரடியாகவும் போங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி
உங்களுக்கு நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கும்போது வேலை வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த காலேஜை படிச்சிடறோம், இந்த கோர்ஸ் எடுக்கிறோம், ஃபைனலாக நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ வந்தால் உங்களுக்கும் ஒருத்து உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு 3 weeks இருக்குது, ஜூலை 31க்குள்ளே நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இப்பயே சில மாணவர்கள் வந்து இன்னும் வந்து குழப்பத்திலே இருப்பீங்க. அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ வந்து அப்லோட் செய்யப்பட்டது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.